அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய நாளுக்கான ஆன்மீக தகவல்கள் என்ன அதே இந்த நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சார்வரி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் திங்கட்கிழமை இந்த நாளில் முக்கியமான ஆன்மீக வழிபாடு என்ன அப்படின்னா மாத சிவராத்திரி இந்த மாத சிவராத்திரி மட்டுமல்லாமல் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் சுந்தரராஜ திருக்கோளமாய் காட்சி நிகழ்கிறது இந்த நாளுக்கான ஆன்மீக வழிபாடுகளில் மாத சிவராத்திரியை எப்படியெல்லாம் கடைபிடிக்கலாம் எப்படி வழிபட்டால் நமக்கு சிவபெருமானுடைய அருள் முழுமையாக கிடைக்கும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நவராத்திரி சிவனுக்கு ஒரு ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் சிவராத்திரி மாசி மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் மாதம் தோறும் சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களும் இருக்காங்க அதே போல விரதம் இருக்கிற இருக்கிறார்களோ இல்லையோ அன்றைய தினம் சிவன் கோவிலுக்கு சென்று தென்னாட்டுடைய சிவனை வழிபடுறவங்க அதிகமான பக்தர்கள் இருக்கிறாங்க அதாவது மகா சிவராத்திரி மட்டும்தான் சிவராத்திரி கிடையாது மாதம் தோறுமே வரக்கூடிய சிவராத்திரி மிக மிக சிறப்பு வாய்ந்தது சிவனுக்கு உரிய முக்கியமான வழிபாட்டு தினங்கள்ல மாத சிவராத்திரியும் இந்த மாத சிவாலயத்திற்கு சென்று சிவலிங்க திருமேனியையும் நந்திதேவரையும் வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும் சிவனாருக்கு வில்வம் சாத்தி பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு நம்மளுடைய பிரச்சனைகளை எல்லாமே தீர்த்து வைப்பவர் சிவபெருமான் என்ற மனதில் நம்பிக்கையுடன் சிவராத்திரியை நாம கடைபிடிக்கணும் மாத சிவராத்திரி நாட்களில் சிவ வழிபாடு செய்வதோ சிவனாரை தரிசனம் செய்வதோ நமச்சிவாயா சொல்லி ஜபிப்பதும் மகா உன்னதமான பலன்களை தந்தருளும் அப்படிங்கிறது ஐதீகம் தன்னை நாடி வருவோருக்கு எல்லாமே அருள்மழை பொழிய செய்வார் சிவபெருமான் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் சிவராத்திரியும் சிவனுக்கு உரிய நாள் பிரதோஷமும் சிவனாருக்கு மிகவும் உகந்த நாள் சிவராத்திரியும் பிரதோஷமும் இணைந்து வருவது மிகவும் விசேஷமான ஒரு சிறப்பு பிரதோஷ நாளும் சிவராத்திரி தினமும் ஒன்று சேர்ந்து வருவது அப்படிங்கிறது மிகவும் அரிதான ஒரு விஷயம் அப்படி வந்தது அப்படின்னா அது மிக மிக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் ஆனா இந்த மாதம் பிரதோஷமும் சிவராத்திரியும் அடுத்தடுத்து நாட்களாக வருகிறது இந்த இரு தினங்களையுமே நம்ம கடைபிடித்து சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அப்படிங்கிறது மிகவும் நம்பிக்கையான ஒரு விஷயம் சிவராத்திரி என்பதற்கு சிவனுக்கு உகந்த இரவு அப்படின்னு பொருள்படுது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்த்திசி இரவு மாத சிவராத்திரியா போற்றப்படுது அதற்கு ஒரு காரணமும் இருக்கு அதாவது சிவபெருமானுக்குரிய இந்த சிவராத்திரிக்கு என புராண கதைகள் சொல்லப்படுது அதாவது பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் போர் உண்டான போது இருவருக்கும் ஓர் போட்டி வைத்தாங்களாம் அப்போ யார் முதலில் தன்னுடைய திருமுடியையும் பாதத்தையும் பார்க்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று சிவபெருமான் இருவருக்கும் இடையில் போட்டியை வைத்திருக்கிறார் அதில் திருவடியை பிரம்மன் பார்த்ததாக பொய் சொன்னதால் ஈசன் கோபமுற்று அண்ணாமலையில் ஜோதி பிழம்பாய் அமர்கிறாரு இவ்வாறு புலம்பாய் தோன்றி பிரம்மா விஷ்ணு பெண் ஆணவத்தை அகற்றி மண்ணுயிர்களை மாபெரும் அழிவிலிருந்து காத்த இந்த இரவு தான் மகா சிவராத்திரியா கொண்டாடப்படுது சிவராத்திரிகளில் ஐந்து சிவராத்திரிகள் கடைபிடிக்கப்படுது அதாவது முதலாவதா மகா சிவராத்திரி மாசி மாத தேய்பிரை சதுர்த்தசி நாளே மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம் இந்த சிவராத்திரிக்கு வருஷ சிவராத்திரி அப்படின்னு மற்றொரு பெயரும் சொல்லப்படுது அடுத்ததாக யோக சிவராத்திரி அன்று சூரிய உதயம் முதல் இரவு முழுவதும் அதாவது பகல் இரவு சேர்ந்த அறுபது நாழிகை இருபத்தி நான்கு மணியும் அமாவாசை இருந்தால் அன்று யோக சிவராத்திரி அப்படின்னு அழைக்கப்படுது நித்ய சிவராத்திரி வருடத்தின் பன்னிரண்டு மாதங்களிலும் வரக்கூடிய தேய்பிரை வளர்பிரை சதுர்த்திசி திதி இடம்பெறக்கூடிய இருபத்தொன் நான்கு நாட்களும் நித்திய சிவராத்திரி என அழைக்கப்படுது எப்படி பிரதோஷங்களில் பல வகையான பிரதோஷங்கள் இருக்கிறதோ அதே போல சிவராத்திரிகளில் மிகவும் முக்கியமானதா ஐந்து சிவராத்திரிகள் கடைபிடிக்கப்படுது நான்காவதா பச்ச சிவராத்திரி தை மாதம் தேய்பிரை பிரதமை அன்று தொடங்கி பதிமூன்று நாட்கள் தினந்தோறும் முறைப்படி ஒருவேளை உணவு மட்டும் உண்டு பதினான்காம் நாளான சதுர்த்தசி அன்று முறைப்படி விரதம் இருப்பது பச்ச சிவராத்திரி என சொல்லப்படுது ஐந்தாவதா மாத சிவராத்திரி தோறுமே அமாவாசைக்கு முன்தினம் வரக்கூடிய சதுர்தசி திதியில் வருவதுதான் தான் மாத சிவராத்திரி இப்படி ஐந்து சிவராத்திரிகளுமே மிகவும் முக்கியமானது அதில் மிக மிக நாம் கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா மாத சிவராத்திரி மற்றும் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரிகளில் நாம ஏதேனும் ஒரு மாதங்களை தவற விட்டாலும் கூட அடுத்த மாதத்தில் இருந்து அவற்றை தொடர்ந்து கடைபிடித்து வருவது சிவபெருமானுடைய மிகவும் முக்கியமான பலன்களை பெற முடியும் அப்படிங்கிறதால மாத சிவராத்திரி மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது சிவபெருமானுக்கு உரிய மிகவும் முக்கியமான நாட்கள் என்ன அப்படின்னா மகா சிவராத்திரி திரு கார்த்திகை திருவாதிரை ஆகியவை மிகவும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் சிவராத்திரி தினங்களில் சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்புடையதாக அமையது அன்றைய தினம் முழுவதுமே சிவன் கோவில்களில் இரவு முழுவதும் கோவில்கள் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறு காலங்களுக்குமே அபிஷேகங்களும் பூஜைகளும் நடைபெறும் அதாவது சிவன் ஒரு அபிஷேக பிரியர் இதனால் அபிஷேகங்கள் அப்படிங்கிறது அன்றைய நாளில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்திருக்கும் அன்று ஈசனை நினைத்து விரதம் இருந்து ஆறு காலங்களையும் அபிஷேக ஆராதனைகளுடன் தரிசிப்பது அப்படிங்கிறது மிகவும் புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாதா மாதம் வரக்கூடிய சிவராத்திரி தினங்களை கடைப்பிடித்தால் எவ்வளவு பலன்களை பெற முடியுமோ அதற்கு சமமானது மகா சிவராத்திரி ஒரு நாளில் விரதம் இருந்து இந்த சிவராத்திரி தினத்தை கடைப்பிடிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மாதா மாதம் சிவராத்திரி தினங்களை கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் கூட மகா சிவராத்திரி மாசி மாதத்தில் வரும் அந்த நாட்களை மட்டுமாவது கடைப்பிடித்து விரதத்தை முடிக்கிறவங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன் அப்படின்னா ஒரு மாதத்திற்கு கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி எத்தனை சிறப்பானதோ ஒரு ஆண்டுக்கு மாசி பகுல சதுர்த்தி அப்படிப்பட்ட சிறப்பானது இதே போல ஒவ்வொரு தெய்வத்திற்கும் மாதத்துல முக்கியத்துவம் உள்ள நாட்கள் அமைந்திருக்கும் ஏகாதசி விரதம் எல்லா மாதத்திலும் உயர்ந்தது என்றாலும் வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பானது இல்லவா அதே போலதான் மகா சிவராத்திரியும் அதே போல மாத சிவராத்திரி அனைத்துமே சிறந்ததுதான் என்றாலும் மகா சிவராத்திரி இன்னும் சிறப்பானது இதே போலதான் சிவராத்திரி அன்று இரவில் வழிபடுவது என்பது இன்னும் சிறப்பானது அதிலும் லிங்கோத்பவ காலம் என்பது அர்த்த ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சிவ வழிபாடு செய்ய உகந்தது என சொல்லப்படுது இதில் இருக்கக்கூடிய பொருளை ஆராய்ந்தோம் அப்படின்னா சாதாரணமாக அனைவருக்கும் மூன்று சந்தியா காலங்களை பற்றியும் தெரியும் பிராத சந்தியா மத்தியான சந்தியா சாயம் சந்தியா இவற்றை தவிர நான்காவது சந்தியா காலம் ஒன்று இருக்கு அதனை துரிய சந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க இது நள்ளிரவு பன்னிரெண்டு மணியை குறிக்கும் இது அந்தர்முக நிலைக்கு தகுந்தது வெளி உலக வாசனைகளை துறந்துவிட்டு அந்தர்முகமான மனதனை பரமாத்மாவிடம் லைக்க செய்வது வழிபடுவதே துரிய சந்தியாக்கால வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லயமே பிரளயம் பரமாத்மாவிடம் மனதை நிலைக்க செய்யும் தியான நிலை எனவும் சொல்லப்படுது அந்தர்முக ஸ்திதி யோக தொடர்பான ராத்திரி அந்த நிலையை நாம மகா சிவராத்திரியில் தரிசிக்க வேண்டும் அதனால தான் மகா சிவராத்திரிக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்படி மகா சிவராத்திரி மற்றும் மாத சிவராத்திரி இவை எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு உகந்த சிவன் வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்லப்படுது அதிலும் குறிப்பா ஐந்து சிவராத்திரிகளை நாம பார்த்தோம் அதாவது மகா சிவராத்திரி யோக சிவராத்திரி நித்ய சிவராத்திரி பச்சை சிவராத்திரி மாத சிவராத்திரி இந்த நாட்களை தவறவிடாமல் கடைபிடித்து வருவதால் நமக்கு தோஷங்கள் விலகும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதால இந்த விரதங்களை கடைபிடித்து வரணும் அதிலும் குறிப்பாக சிவபெருமானுக்கு விரதங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னா மிகுந்த தூய மனதோடையும் தூய்மையான எண்ணத்தோடையும் சிவபெருமானுக்கு விரதங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் தான் பிரதோஷ நாட்களாகட்டும் இது போன்ற சிவராத்திரி நாட்களாகட்டும் சிவபெருமானுக்கு உரிய நாட்களில் மிகுந்த தூய்மையோடு கடைப்பிடிக்கணும் சொல்லப்படுது அதாவது நம்ம வீட்டில் இருந்தே கூட விரத முறைகளை மாலை வேளையில் சிவபெருமானுக்கு உரிய மந்திரங்களையும் அவருடைய சிலைகளையும் வைத்து கூட வழிபடலாம் ஆனால் சிவனுடைய ஆலயங்களிலேயே மாலை வேளையில் அபிஷேக ஆராதனைகளை பார்த்து அதன் மூலமாக நம்ம வழிபடுவதாலதான் முழுமையான விரத பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் ஒரு அபிஷேக பிரியர் இதனால் அவருக்கு அபிஷேக பொருட்களில் ஏதேனும் ஒரு பொருட்களை இந்த நாட்களில் தானமாக வழங்கிவிட்டு அந்த அபிஷேகத்தை நமது குளிர பார்த்து வந்தோம் அப்படின்னாலே சிவபெருமானுடைய முழுமையான அருளை பெற முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மாத சிவராத்திரி பற்றியும் மற்றும் எத்தனை சிவராத்திரிகள் இருக்குது மகா சிவராத்திரியில் எப்படியெல்லாம் வழிபடணும் மாத சிவராத்திரியை எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்